அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என் நானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இங்கு உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அளித்தமைக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகம் போற்றும் உத்தமர் என்ற தலைப்பிலே இன்று வள்ளலாரை பற்றி நாம் பேசுவதற்கும் சிந்திப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக நான் கருதுகின்றேன். வள்ளல் பெருமான் அவர்கள் உலக வரலாற்றிலேயே மிக சிறந்த அருளாளர் என்று எல்லோராலும் போற்றப்படுகிறார்கள். ஏனென்றால் வள்ளலார் அவர்கள் இறைவனால் வருவிக்கவுற்றவர். வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனால் வருவிக்க உற்றவர் என்பது நாம் எல்லோரும் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளலாரே சொல்லுவார், ஏன் என்னை இந்த உலகத்திற்கு இறைவன் வருவிக்க உற்றார் என்பதை வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற பொழுது, அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க சங்கத்து அடைவித்திட, இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்தெடுதற்கென்றே என இந்த உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன், அருளை பெற்றேனே என்பார். இந்த உலகத்திற்கு நான் வந்ததனுடைய நோக்கம் இந்த உலக மக்களை ஜாதி சமய மதங்களற்ற ஒரு பொது சிந்தனையோடு வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு இறைவனால் வருவிக்க உற்றவன்தான் நான் என்பதை முதலிலே வள்ளலார் பதிவு செய்கிறார். வள்ளலார் அவர்கள் 1823 மருதூர் என்னும் ஒரு சிற்றூரில் அவதாரம் செய்கிறார். அவருடைய தந்தையார் பெயர் ராமையா, தாயார் பெயர் சின்னம்மை. கூட பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள் சபாபதி, சுந்தரம், பரசுராமன் என்று சொல்லக்கூடிய 4 பேர்கள் அவருடன் பிறந்தவர்கள். வள்ளலாருடைய வரலாற்றை நான் பார்ப்பதற்கு முன்பு வள்ளலார் இந்த உலகத்திற்கு என்ன சொல்ல வந்தார் என்பதை நாம் கவனித்தால் மிக சிறப்பாக இருக்கும். வள்ளலார் அவர்கள் 5 குழந்தையாக இருக்கின்ற பொழுதே தில்லை சிதம்பரத்திற்கு அவர்களுடைய தாயார் தந்தையார் அழைத்து சென்று சிதம்பர தரிசனத்தை பார்க்க சென்றபோது அங்கே எல்லோருக்கும் மறைத்து வைத்து கொண்டிருந்த அந்த திரையை நீக்கி தரிசனம் காட்டுகின்ற பொழுது வள்ளலாருக்கு அந்த வெட்ட வெளியான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்தை 5 குழந்தையாக இருக்கின்ற பொழுதே சிதம்பரத்தில் காட்டிவிட்டார் இறைவன். இதை வள்ளலார் அவர்கள் தன்னுடைய 47-8 வயதிலேயே பதிவு செய்கிறார். தாய் முதலோரோடு சிறிய பருவம் அதில் திருத்தில்லை தடைத்தடையை திரைதோக்க தரிசித்த போது வேய்வகை மேல் காட்டாமல் எல்லாம் வெட்ட வெளியாக காட்டி என் மெய்யுறவாம் பொருளே, காய்வகையில்லாத உலத்தே கனிந்த நறுங்கணியே, கனவிடத்தும் நனவிடத்தும் என பிரியா கழிப்பே என்று சொல்லுகின்றார். அந்த அளவிலே தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றையை முன்கூட்டியே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வள்ளல் பெருமானுக்கு உண்டு. வள்ளல் பெருமான் வந்து அவருடைய 8 தந்தையார் காலமாகிவிடுகிறார். தன்னுடைய தாயார் அவர்கள் தன்னுடைய குழந்தைகளெல்லாம் அழைத்து கொண்டு தன்னுடைய சொந்த பிறந்த ஊரான சென்னைக்கு அடுத்த சின்னக்காவணம்
பொன்னேரிக்கு அடுத்த சென்னக்காவனம் என்ற ஒரு சிற்றூரில் குழந்தைகளை வைத்து அங்கே ஒரு 2 ஆண்டுகள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு மேல் கொண்டு வருமானம் அவர்களுக்கு போதவில்லை என்ற காரணத்தினால் தன்னுடைய மூத்த மகனாகிய சபாபதி அவர்கள் படித்து ஓரளவிற்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர் என்பதாலும் மீண்டும் சென்னைக்கே குடிபெயர்ந்து வருகிறார்கள். சென்னையிலே அவர்கள் வாழ்ந்த இடம்தான் ஏழுகிணறு என்று சொல்லக்கூடிய வீடு இன்னும் இருக்கிறது. அந்த வீட்டிலே இருந்து தன்னுடைய தமையனார் அவர்கள் குடும்பத்திற்கு வேண்டிய பொருளை ஈட்டுவதற்காக சென்னையிலே அவர்கள் புராண சொற்பொழிவுகள் நடத்துவது வாழ்க்கையாக இருந்தது. அப்படி வாழுகின்ற காலத்திலே வள்ளல் பெருமானை கல்விக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கற்ற தான் படித்த ஆசிரியர் சபாபதி காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி அவர்களிடத்திலே அவர்கள் படிப்பதற்காக ராமலிங்கத்தை சேர்க்கிறார்கள். ராமலிங்கம் அவர்கள் உலகக் கல்வியிலே அவருக்கு ஈடுபாடு இல்லாததால் அருட்கல்வி பயில வேண்டும் என்ற ஆவல் அவருடைய ஆன்மாவிலே பதிவு ஆகியிருந்ததால் கல்விக்கூடங்களுக்கு செல்லாமல் ஆலயங்களிலே சுற்றி ஆன்மீகத்திலே ஈடுபாடு கொண்டு சென்னையிலே உள்ள அத்தனை கோயில்களுக்கும் சென்று அந்த கோயில்கள் மேலே அளவு கடந்த பாடல்களை பாடுகிறார்கள். அதிலே முக்கியமானது திருவெற்றியூர், கந்தக்கோட்டம், இப்படியெல்லாம் நிறைய அந்த தெய்வங்களை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் அதற்கு பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக அருள் என்ற அந்த காந்த புயல் அவருடைய ஆன்மாவிலே பதிவாகின்ற பொழுது அவர் சென்னையிலே இருப்பதற்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படுகிறது. வள்ளலாரே சொல்லுவார், தெட்டிலே மிகுந்த சென்னையில் இருந்தால் திருவுளம் பயந்தே நாட்டிலே ஊர்புறம் அடுத்த காட்டிலே பருக்கை கல்லிலே திரிந்துற்ற இழைப்பை ஏட்டிலே எழுத முடியுமோ என்றாய் அப்படின்வார். அப்புறம் அவரை வந்து ஏதோ ஒன்று அவரை அழைத்து கொண்டே செல்கிறது. அவர் எங்கு போவார் எங்கு வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அன்னார் அவர்கள் புராண சொற்பொழிவுகள் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் சென்னையிலே ஒரு வருடம் மாமூலாக செய்யக்கூடிய அந்த விழாக்களிலே சொற்பொழிவாற்றுவது வழக்கமாக இருந்தது சபாபதி அவர்களுக்கு. ஆனால் அன்று அந்த ஆண்டு அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. சரியில்லாத காரணத்தினால் தன்னுடைய தம்பியை அனுப்பி அங்கே வந்து 2 பாடல்களை பாடி அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து வர வேண்டும் என்று ஒரு கட்டளையிட்டு அவரை அனுப்பி வைக்கிறார்கள். அது சோமு செட்டியாருடைய இல்லம். அது சென்னையிலே பிரம்மாண்டமாக ஆண்டுதோறும் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். சென்னையிலே இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேரும் அங்கே குவிந்து விட்டார்கள். அங்கே சொற்பொழிவுக்கு தன்னுடைய தமையனார் சபாபதி வருவார் என்று எல்லோரும் ஆவலோடு காத்திருக்கின்ற நேரத்திலே இவர் சோமு செட்டியாருடைய வண்டியிலே சிறு குழந்தையாக அவர் வந்து இறங்குகிறார். அப்பொழுது வயது அவருக்கு 8-9 இருக்கும். சோமு செட்டியார் வந்து அன்போடு அழைத்து அன்னார் எங்கே அன்னார் எங்கே என்று தேடுகின்ற பொழுது அன்னாரை பற்றி சொல்லுகிறார், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, நாளைக்கு வருவார், இன்று என்னை ஆரம்பித்து வைக்கும்படி சொன்னார், அதனால் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன உடனே சோமு செட்டியாருக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் எப்படியாவது நிகழ்ச்சி ஆரம்பிக்க வேண்டுமே என்ற எண்ணம் கொண்டு ராமலிங்கம் என்ற அந்த சிறு குழந்தையை மேடையிலே ஏற்றுகிறார். எல்லோரும் அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகிறது. என்ன சிறியவன் வந்து சொற்பொழிவாற்ற வந்திருக்கிறார், அவருடைய அன்னாரை காணோம் சபாபதியை காணோம் என்று சலசலப்புக்கு இடையே இவர் தன்னுடைய வாய்ஸ் அதாவது தன்னுடைய வார்த்தைகள் ஜாலத்தினால் தன்னுடைய குரலை வெளியேற்றுகிறார். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். சேக்கிழார் பெருமான் எழுதிய அந்த பாடலிலே முதல் பாடலான உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாட்டி வணங்குவோமே என்ற அந்த பாடலை சொல்லி உலகு என்ற வார்த்தைக்கு மட்டும் 12 மணி ஆகிவிட்டது அவருடைய சொற்பொழிவு. கன்னி சொற்பொழிவுன்னு அதுக்கு பேர். வந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் அமைதியுடன் இருந்தார்கள். ஒரு குண்டூசி போட்டால் கூட சத்தம் கேட்கக்கூடிய அளவுக்கு அங்கே நிசப்தமாக அந்த சிறுவனுடைய சொற்பொழிவை கேட்டு ஆச்சரியத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
நிகழ்ச்சி முடிந்தது. 12 மணிக்கு மேலே தன்னுடைய வீட்டிற்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்ற உடனே எப்போதும் போல தன்னுடைய மாடியிலே ஏறி அமர்ந்து கொள்கிறார். காலையிலேயே சோமு செட்டியார் வருகிறார்கள். வந்த உடனே சபாபதி அவர்கள் ஆச்சரியப்பட்டு எதற்காக வருகிறார் என்று தெரியவில்லையே என்று வெளியே வந்து சோமு செட்டியாரை பார்த்து, ஐயா வாருங்கள் வாருங்கள் அமருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அமர வைக்கிறார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு போவதற்காகத்தான் நான் வந்தேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது, ஐயா எனக்கு உடம்பு சரியாகிவிட்டது, நாளைக்கு சொற்பொழிவுக்கு நான் வந்து விடுவேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சோமு செட்டியார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த விவரத்தை சொல்லுவதற்காக தான் நான் வந்தேன், வேறொன்றுமில்லை. இன்று நீ உடம்பை இன்னும் நல்ல விதமாக உடம்பை பார்த்துக்கொள். இன்றும் உன்னுடைய தம்பி ராமலிங்கத்தையே சொற்பொழிவுக்கு வர வைக்க வேண்டும் என்பதை சொல்லுவதற்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு போகிறார் சபாபதி அவர்கள். என்ன இது அதிசயமாக இருக்கிறது, ஒன்றும் புரியவில்லை என்று அவர் தன்னைத்தானே என்ன சொல்வது என்ன பேசுவது என்று தெரியாமல், சரிங்க ஐயா ஆகட்டும் அப்படியே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அன்று 2வது நாள் ராமலிங்கம் அதேபோல் சோமு செட்டியாருடைய இல்லத்திற்கு சொற்பொழிவுக்கு வண்டியிலே செல்கிறார், அமர்கிறார். அதற்குள்ளாக சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தி பரவிவிடுகிறது. ஒரு சிறுவன் சிறந்த சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறானாம். நேற்று அவர்கள் பேசியதை சென்னை மாநகரம் முழுவதும் கேட்டு ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதால் சென்னையில் உள்ள மக்களெல்லாம் அதிகப்படியான அங்கே கூட்டம் கூட்டமாக செல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. அங்கே அமருவதற்கூட இடமில்லை, அந்தளவிற்கு கூட்டம் நிறைந்துவிட்டது. ராமலிங்கம் என்ற அந்த சிறுவன் வந்து 2வது நாளாக தன்னுடைய அந்த கன்னி சொற்பொழிவை நிகழ்த்துகின்ற பொழுது அளவில்லாத ஆனந்த மகிழ்ச்சியிலே ஆட்கொண்டார்கள் அத்தனை அன்பர்களும். அந்தளவிற்கு வள்ளல் பெருமான் தன்னுடைய இயற்கையிலேயே அறிவு அருளாற்றல் படைத்தவர். எதற்காக சொல்லுகிறேன் என்ற அன்பர்களே, வள்ளல் பெருமான் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. ஏனென்றால் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு அனுபவமும் ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்கும். அதேபோல் அந்த சொற்பொழிவுகளை கேட்க வந்தவர்களெல்லாம் மயங்கி போனதை விட தன்னுடைய அன்னார் அவர்கள் தன்னுடைய உடம்பை மறைத்து கொண்டு வேறொரு மனிதர்களைப் போல அங்கே செல்லுகிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது அவர் பேசிய பேச்சை கேட்டு அளவில்லாத மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கொண்டு அவர் மட்டுமல்ல அவருடைய மனைவியார் பாப்பாத்தி அம்மாளும் சேர்ந்து இந்த அளவிலே அங்கே நடந்து வீட்டிற்கு அவர் செல்லுகின்ற பொழுது வண்டி விட்டு இறங்கி உள்ளே செல்கிறார். தன்னுடைய அண்ணனும் அண்ணியும் காலிலே விழுந்து வழிபாடு செய்கிறார், வணங்குகிறார்கள். அப்பொழுதுதான் வள்ளல் பெருமான் ராமலிங்கம் என்ற வள்ளல் பெருமான் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா அண்ணா என்ன இது ஆச்சரியம், இது என்ன தேவையில்லாத செயல், நீங்கள் எனக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து என்னை வளர்த்தி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் வந்து என்னுடைய காலிலே விழலாமா, இப்படி விழுந்தால் இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன், இன்றே வெளியே சென்று விடுவேன் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே அவருடைய அன்னார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கை உன்னை அடித்திருக்கிறது, இந்த வாய் உனக்கு சோறு போட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது, ஆதலால் இதை எப்படி நான் ஜீரணம் செய்வது, எப்படி நான் ஏற்றுக்கொள்வது, உன்னுடைய அருமையும் பெருமையும் தெரியாமல் நான் பேசிவிட்டேன், ராமலிங்கம் என்னை மன்னித்து விடு என்று சொல்லி அண்ணானும் அண்ணியாரும் கண்கலங்கி நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் ராமலிங்கம் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டாம், என்னுடைய போக்கு தனி போக்கு, என்னுடைய வழி தனி வழி, நான் செல்லுகின்ற பாதை தனி பாதை, ஆதலால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், எப்போதும் போல் நான் உங்களுடனே இருப்பேன், நீங்கள் அண்ணனும் அண்ணியாகவும் எனக்கு தாயும் தந்தையாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி அவருக்கு ஆறுதல் படுத்திவிட்டு மேல்மாடிக்கு சென்று விடுகிறார்கள். இது ஒரு நிகழ்ச்சி. அதற்கு பிறகு 35 ஆண்டுகள் சென்னையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்றும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு சிறு மணித்துளிகள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.